ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு எதிரான தொடர்ந்து நான்காவது போட்டியிலும் தோல்வியை தழுவியுள்ளது சிஎஸ்கே. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திலிருந்த சிஎஸ்கே அணியானது தற்போது மூன்றாவது இடத்திற்கும் சரிந்துள்ளது. இந்த நிலையில்தான் தோல்வி குறித்து பேசிய கேப்டன் தலதோனி அவர்கள், ராஜஸ்தான் அணியானது சராசரி இலக்கை விட அதிகமாக நிர்ணயித்து விட்டதாக கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், நாங்கள் முதல் 6 ஓவரின் அதிக ரன்களை விட்டு கொடுத்து விட்டோம். இதே போன்ற ஆடுகளமும் ராஜஸ்தான் பேட்டிங் செய்யும் போது அவர்களுக்கு சாதகமாக இருந்தது. இதனால் ரன்கள் நிறைய கிடைத்தது. எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் ஆட்டத்தின் நடு ஓவர்களில் நன்றாகத்தான் பந்து வீசினார்கள். ஆனால் எஜ்ஜாகி 5 முதல் 6 பவுண்டரிகள் சென்று விட்டது. அது இந்த ஆட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. சராசரிக்கு அதிகமான இலக்கு என்பதால் நாங்கள் பவர் பிளேவில் அதிரடியாக விளையாடி இருக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு நல்லதொரு தொடக்கம் பேட்டிங்கில் அமையவில்லை. இலங்கை வீரர் பதிரானா இந்த ஆட்டத்தில் நன்றாக தான் பந்து வீசினார். சில சமயம் நாம் எப்படி பந்து வீசினோம் என்பதை விட ஸ்கோர் கார்டு சரியாக சொல்லாது. இதே போன்று ராஜஸ்தான் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் விளையாடியது பாராட்டத்தக்கது. நாம் ரிஸ்க் எடுக்கும் போது கணக்கிட்டு எடுக்க வேண்டும். சரியான பந்தை தேர்ந்தெடுத்து சிக்ஸர்களுக்கு அடிக்க வேண்டும். முதல் 6 ஓவர்களில் எங்களுக்கு குறைந்த அளவிலேயே பவுண்டரிகள் சென்றது. நிதர்சனத்தை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டுமென்றும் அடுத்த ஆட்டத்தில் நாம் என்ன குறைகளை செய்தோமோ அதனை முன்னேற்றம் செய்ய வேண்டும். அதே போல ராஜஸ்தான் அணியின் முதல் 6 ஓவர் தான் இந்த ஆட்டத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எனக்கு ஜெய்ப்பூர் மிகவும் பிடித்த மைதானம். நான் முதல் சதத்தை விசாகப்பட்டினத்தில் அடித்தேன். அதன் மூலம் எனக்கு 10 போட்டிகளில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது. ஜெய்ப்பூரில் தான் 183 ரன்களை விளாசினேன் என்றும் அது எனக்கு இன்னும் 1 ஆண்டுகள் விளையாட வாய்ப்புகள் கிடைத்தது என்று சிஎஸ்கே கேப்டன் தலதோனி அவர்கள் கூறியிருந்தார். மேலும் தலதோனி அவர்கள் இப்படி கூறியது பவுலர்களை மறைமுகமாக எச்சரித்துள்ளார். அதிலும் மதிசா பதினானாவை தவிர மற்ற பவுலர்களுக்கு இது தலதோனி கொடுத்த எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது.